சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள். சென்டர் நம்மளுடைய 2021க்கான நியூ இயர் நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நீங்க உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரும் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க. உங்க அனைவருக்குமான பிரத்யேக பொது பலன்களை அனுப்பிச்சிருந்தேன். அதையும் கேட்டுட்டு எனக்கு நீங்க நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க, மிக்க நன்றி. இப்போ நம்ம பிப்ரவரி மாசத்துக்கான பொது பலன்கள், ஒவ்வொரு எண்களுக்குமான பொது பலன்களை பார்க்க போறோம். 1ஆம் தேதியில் ஆரம்பித்து 31ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் வரைக்குமான இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை பார்க்க போறோம். இந்த பலன்களை பார்க்கும் உங்களுக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஹெட்லைன்ஸை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும் போது உங்களுக்கான பிரத்யேக பொது பலன்கள், ஏன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண் இதெல்லாம் கவனித்து அதற்கான ஒரு சிறு விளக்கத்தை என்னால் உங்களுக்கு அனுப்ப முடியும். இப்போது சூரியனின் ஆதிக்கம் கொண்ட 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி 2021 எப்படி இருக்க போகுது இந்த மாதம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி 2021 அப்படிங்கிறது வந்து அது பிறக்கிற தன்மையே பாருங்க, 1, 2, 2021ங்கிறதோடைய டோட்டலே நம்ம கணக்கில் மனசில் வச்சுக்கணும். ஸோ உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எல்லாருமே 1ஆம் மீன் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் தான். அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 10ஆம் தேதியாக இருந்தாலும் சரி, 28ஆம் தேதியாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா ஒன்று தான் வரும். ஸோ நீங்கள் எல்லாருமே சூரியனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் தான். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிப்ரவரி மாதம் வந்து என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த மாதத்தின் ஆரம்பமே சனியின் ஆதிக்கத்தில் துவங்குது. இந்த சனியின் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறையவே இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடி தீர யோசிச்சுட்டு அதை வந்து செய்ய ஆரம்பிக்கணும். அதற்காக முயற்சியை செய்ய வேண்டாம்னு சொல்லலை, முயற்சிகளை செய்யுங்க. அதை நீங்கள் வந்து இப்போ இனாகரல் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு ஷாப் வந்து ஒரு ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வைங்க, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்க, அல்லது உங்களுக்கான பிஸ்னஸ் ஏதோ துவங்க போகிறீங்கன்னு வைப்போம். அதை வந்து இனாகரல் பண்ணுறத வர மாதத்திற்கு நீங்கள் தள்ளி, ஏன்னா அடுத்தடுத்த மாதங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையப்போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளை வந்து முன்னெடுத்துக்கிட்டே இருங்க. அதற்கான துவக்க நாளை மட்டும் நீங்கள் தள்ளி வைக்கலாம். இது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது, உத்தியோகஸ்தர்களுக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாப்ல வந்து ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து அதற்கான முன்னெடுப்புகளை நீங்கள் எடுங்க. உங்களை பற்றின ஒரு ரிவ்யூ, அது பற்றின விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறது, இதெல்லாத்தையும் நீங்கள் செய்யலாம். அதற்கான ரிசல்ட் வந்து அடுத்தடுத்த மாதங்களில் கிடைக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதே போல் மாணவர்களும், மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகும். பட் ஆனால் அதை வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். அடுத்தடுத்த மாதங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து அதில் வந்து கல்வியில் வந்து கவனம் அதிகப்படியாக ஆக போகுது. ஏன்னா இப்போ எல்லாமே நார்மல் வந்து நார்மல் ஆகிட்டு இருக்கு இந்த உலகமே. அப்படி இருக்கும்போது நீங்கள் மறுபடியும் வந்து ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜுக்கு போகிறது இதெல்லாம் வந்து நடக்கும் பொழுது உங்களுடைய கவனம் வந்து இயற்கையாகவே அதிகமாக போகுது. ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இருக்கும். ஆனால் அதை நீங்கள் உங்களுடைய கவனத்தை மட்டும் செதற விட்டுற வேண்டாம். ஏன்னா வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கான முழு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். திரைத்துறையை, கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மாதங்களில் ஒரு வித்தியாசமான ஒரு பலன், அதாவது நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கான கிரீன் சிக்னல் வந்து இந்த மாத இறுதியிலே உங்களுக்கு கிடச்சிரும். அதாவது பாசிட்டிவான ஒரு விஷயங்களை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கீங்கன்னா, முன்கூட்டியே அதுக்கான முயற்சிகள் முன்னெடுத்திருக்கீங்கன்னா, அதுக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து ஒரு சில நல்ல ஒரு செய்திகள் கிடைப்பது, நல்ல ஒரு அடுத்த நிலைக்கு நீங்கள் உயர்வதற்கான வாய்ப்புகள் கிடைப்பது, இது எல்லாமே இந்த மாத இறுதிக்குள்ளே உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும். அரசியல், பொது வாழ்க்கையை சேர்ந்தவர்கள், அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களுடைய முடிவுகளை வந்து தள்ளி போடுவது மிகவும் அவசியங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பாதகமாக கூட போயிடும். அதனால் கொஞ்சம் நிதானித்தே உங்களுடைய முடிவுகளை வைத்துக் கொள்ளுங்கள்.
அது உங்களுக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்போதும் போல உங்களுடைய அன்றாட பணிகளை செய்துட்டு வாங்க, உங்களுக்கான நல்ல விஷயங்கள் வரக்கூடிய மாதங்களில் கண்டிப்பாக கிடைக்கும், அதற்கான உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு அனுகூலமான தன்மையில் அமைய போதுங்க. அது என்னென்ன தேதிகள்னு சொல்கிறேன், அந்த தேதிகளில் உங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அல்லது ஒரு பேங்க்ல ஒரு ஃபண்டு டெபாசிட் பண்றீங்க அப்படின்னா இந்த தேதியில செய்யுங்க, அது அபிவிருத்தி ஆகும். அது போன்ற ஒரு தேதி வந்து 3ஆம் தேதி, உங்களுடைய முடிவுகளை வந்து கொஞ்சம் தள்ளி போட சொன்னேன் வழியா, முயற்சிகளை வந்து முன்னெடுக்க சொன்னேன். அது போல புதிய முயற்சிகளை முன்னெடுப்பதற்கான ஒரு நல்ல பலன்களை கொடுப்பதற்கான தேதியாக இந்த 3ஆம் தேதி இருக்க போகுதுங்க, 3 பிப்ரவரி 2021. அதே போல் ஒரு தெய்வ வழிபாடு மிஸ் பண்ணியிருந்தீங்க, ஏதாச்சும் ஒரு குலதெய்வ வழிபாடு பிரார்த்தனைகள் வந்து செய்ய முடியாமல் தவறி போயிருந்துச்சுன்னா அது 27ஆம் தேதி நீங்கள் துவக்குங்க, உங்களுக்கான பிரார்த்தனைகள் முழு பலத்தோடு உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும். ஸோ இந்த தேதிகள்லாம் வந்து அதற்கான முக்கிய தன்மைகளோடு வேலை செய்கிறதுனால அதற்கான மிகச்சிறந்த அதிர்வலைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி உங்களுக்கான அனுகூலங்களை பெற்றுத்தரும். இப்போ நான் சொல்லியிருக்கிற பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இதில் மேற்கொண்டும் நிறைய எண்கள் வந்து சம்மந்தப்படும். அது என்னென்ன எண்கள்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டி எண், உங்களுடைய பெயர் எண், உங்களுடைய பிறப்பு நேர கிரகநிலைகள் கூட வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி செய்கிறதுனால நீங்கள் வந்து உங்களை பற்றின பொது பலன்கள்ங்கிறத வந்து பிரத்யேகமாக நீங்கள் எடுத்துக்க விரும்பினீங்கன்னா உங்களுடைய முழு பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், இது 3 தகவலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜாக அனுப்பிச்சி விடுங்க. கமெண்ட்டில் தயவு செய்து பதியாதீங்க, ஏன்னா கமெண்ட்டில் பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுங்கிறது வந்து காலவிரையை மட்டுமல்ல உங்களுக்கான பதில்களும் உடனே வந்து சேராது. ஸோ அந்த கால விரயங்களை தவிர்ப்பதற்காக நீங்கள் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய டைம் ஆஃப் பர்த், இது மூணுத்தையும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ரெக்வஸ்ட் பண்ணிட்டது மாதிரி ஹெட்லைன்ஸ் டிவி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் குயிக்காக கொடுப்பேன். இப்போது சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு பிப்ரவரி 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கான பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம வந்து சரியான டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கோம், இது நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹிண்ட் உங்களுக்கு கொடுத்துரும். இந்த லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஒளிக்கீற்றை வந்து இது கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதுக்கான முழுமையான ரிசல்ட் வந்து மார்ச் மாதத்தில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வந்து இது ஒரு உகந்த மாதமாக இருக்க போகுது. இந்த மாதத்தின் தன்மையே பார்த்தீங்கன்னா இப்போ 2 உங்களுடைய தேதி வந்து பிறந்த தேதி வந்து 2ஆம் எண் ஆதிக்கத்தில் வருது. இதில் உங்களுடைய பிறந்த தேதி 20ஆக இருந்தாலும் சரி, 29ஆக இருந்தாலும் சரி, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது எப்படிங்கிறதுனா 2+0 2, 2+9 11 வரும், அதையும் 1+1 போட்டிங்கன்னா 2 வரும். இதில் பிறந்த தேதி 11ஆக இருந்தாலும் நீங்கள் 2ஆம் எண் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். ஸோ இந்த மாதமே வந்து எந்த கிரக ஆதிக்கத்தில் தோங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2, 2, 20, 21. இதில் 2+2+2+0+2+1 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டு வரக்கூடிய கூட்டுத்தொகையும் முன்னோட ஒன்று கூட்டி பார்த்தீங்கன்னா 9ஆம் எண் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறக்குது. ஸோ இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய முயற்சிகளை கொஞ்சம் தாமதப்படுத்திக்கலாமே ஒழிய அதற்கான பலன்கள்ங்கிறது வந்து மிஸ் ஆகாது, கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள், பிரகாசமாக வந்து நிறைய விஷயங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். படிக்கின்ற மாணவர்களுக்கும் வந்து இந்த மாதம் வந்து ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். நம்ம இவ்வளோ நாள் வந்து சாதாரணமாக இருந்தவங்க இனிமேல் வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துவதற்கான முன்னெடுப்புகளை அவங்க வந்து எடுப்பாங்க, அந்த முயற்சிகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்கும். முக்கியமாக பொருளாதார ரீதியான ஒரு வரவுகளுக்கான முயற்சிகளை நீங்கள் வந்து முன்னெடுக்கலாம், அது வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும். டிலேஸ் இருக்குமே ஒழிய உங்களுக்கு வந்து கைக்கு வராமல் போகாது. அதனால் உங்களுடைய அட்டம்ஸ், உங்களுடைய ட்ரைஸ் வந்து நீங்கள் எப்போதுமே செய்துக்கிட்டே வாங்க.
கலைத்துறையினரை பற்றி சொல்லியிருந்தேன். இதே மாதிரி அரசியல் துறையினை பொது வாழ்க்கையைச் சேர்ந்தவர்களுக்கும் வந்து இந்த மாதங்கள் வந்து கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தி ஆனால் கடைசியாக வந்து சுபமாக முடியும். முடிவுகளை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த ஒரு மாதம் முடிவுகளை வந்து தள்ளி போட்டு உங்களுக்கான முயற்சிகளை மட்டும் நீங்கள் கைவிடாமல் செய்துட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய மாதத்தில் அடுத்தடுத்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். மகளிரை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது தன்னுடைய பழைய பள்ளி வாழ்வு தோழியோ அல்லது பழைய ஒரு நண்பர்களை வந்து பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவர்களுடைய மனதிற்கு பிடித்த ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். குறிப்பாக 7ஆம் தேதியை பொறுத்த அளவுக்கு நிறைய பிரயாணங்கள், அதாவது இந்த மாதத்தில் வரக்கூடிய 7/2/2021 பிரயாணங்களால் மனதிற்கு மகிழ்ச்சி, அதே போல பொருளாதார வரவுக்குமான ஒரு சில வாய்ப்புகள் உருவாகிறது. இதெல்லாமே இருக்கும். அன்றைக்கு தான் வந்து இந்த பழைய கான்டாக்ட்ஸ் அதெல்லாம் வந்து மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. அது வந்து ஓவராலாகவே ரொம்ப நல்லது, ஒட்டுமொத்த குடும்பத்திற்கே அது நல்லது. அடுத்தது வந்து 25ஆம் தேதிகளில் வரக்கூடிய மாதத்தில் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. 25ஆம் வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக ரிசல்ட்டே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ 25 வந்து அப்போ தான் ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தையே துவங்குறீங்கன்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். உங்களுக்கான ரிசல்ட்டுங்கிறது வந்து கன்ஃபார்மாக வந்து கிடைக்கும். தெய்வ வழிபாடுகளுக்கான ஒரு சிறந்த ஒரு மாதமாக இது இருக்க போகுது. நீங்கள் வந்து இதற்கு முன்னாடி குடும்பத்தோட ஒரு பிரார்த்தனைக்காக ஒரு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கோ அல்லது ஒரு சில இடங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி மனசில் ஆசைப்பட்டிருந்திருக்கலாம். அதை இந்த மாதத்தில் வந்து நீங்கள் வந்து செய்து முடிக்கலாம். ஏன்னா இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கான தயார்படுத்துதல், அதாவது இனிஷியேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நெக்ஸ்ட்டு மந்த் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுன்னா அதற்கான முன் தயாரிப்புகளை நீங்கள் இந்த மாதம் வந்து வைத்து கொள்ளும் பொழுது அது மிகப்பெரிய அனுகூலங்களை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணி அதை நடக்காமல் போயிருந்துச்சுன்னா இந்த மாதத்தில் அதை செய்யுங்க. நிச்சயம் வந்து வரக்கூடிய மாதங்களில் அது வந்து பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டியன், பெயர் எண், பிறப்பு நேர கிரகநிலைகள், இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த மாதத்தினுடைய தாக்கம்ங்கிறது. இப்போ நான் சொல்லியிருக்கிறது பிறந்த தேதிக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். உங்களை பொறுத்த அளவுக்கு பிரத்யேகமாக ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு தெரியணும்னா உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர், உங்களுடைய பிறந்த நேரம், இந்த மூன்று தகவல்களையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடுங்க. உங்களுக்கான ஒரு சில குறிப்புகளை நான் வந்து கொடுப்பேன். அது அனுப்பும்போது நான் ஏற்கனவே ரெக்வஸ்ட் பண்ணிட்டது மாதிரி ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் எனக்கு அனுப்புங்க. உங்களுக்கான பலன்கள் துரிதமாக வந்து சேரும். இதை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா சில கிளைண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்க, கஸ்டமர் வியூவர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் போட்டுறீங்க. அது கமெண்ட்ஸில் போடும்போது நான் அந்த கமெண்ட்ஸை பார்த்து ரிப்ளை பண்ணுவதற்கு டைம் ஆகிடுது. உங்களுக்குமான ரிப்ளை வந்து என்னால் உடனே கொடுக்க முடியாமல் போயிடுது. அதனால் டைரெக்டாகவே கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய இந்த டீட்டெயில்ஸ் நான் கேட்டுக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. உங்களுக்கான பலன்களை நான் வந்து பதிவு பண்ணி அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்போது குருவின் ஆதிக்கத்திற்குட்பட்ட 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு பிப்ரவரி 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதம் உங்களுக்கு எந்த ஆதிக்கத்தின் தன்மையில் பிறக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 3/2/2021 இதனுடைய கூட்டுத்தொகை 1ஆம் எண் ஆதிக்கத்தில் வருது, சூரியனுடைய ஆதிக்கத்தில் வருது. இது உங்களுக்கு ஓரளவு நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. புதிதாக ஏதாச்சும் ஒரு முயற்சிகளை நீங்கள் துவங்கணும் அப்படின்னா தாராளமாக ஆரம்பிங்க. உங்களை பொறுத்த அளவுக்கு அதற்கான பலன்கள்ங்கிறது வரக்கூடிய மாதங்களில் இன்னும் அதிகமாகவே கிடைக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போல் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு முயற்சிகள் செய்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லது நடக்கணும், அடுத்த உயர்வுக்கு நான் போவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக இந்த மாதம் வந்து அதற்கான சரியான மாதம் தான். நீங்கள் உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கான ரிசல்ட்டு இந்த மாத கடைசிக்குள்ளாரியே உங்களுக்கு அதுக்கான ஒரு விடை தெரிய ஆரம்பிச்சிடும். இது நமக்கு நடக்குமா நடக்காதா, நம்ம போகிற டைரக்ஷன் சரியா அப்படிங்கிறதுக்கான ஆன்சர்ஸ்லாம் வந்து இந்த மாத கடைசிக்குள்ளார உங்களுக்கு தெரியும். அதே போல் கலைத்துறையை சேர்ந்தவர்களை போன்றே அரசியல் துறையில் இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் வந்து
ஒரு சரியான மாதம் தான். முடிவுகள் எடுப்பது இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாத கடைசிக்குள்ளார நீங்கள் ஏதாச்சும் ஒரு மிகச்சிறந்த ஒரு திட்டமிடுதல் செய்து அதை வந்து அதற்கான ஒரு அட்டம்ஸையும் நீங்கள் வந்து ஆக்டிவிட்டிஸையும் நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். உங்களுடைய செயல்பாடுகளையும் நீங்கள் துவங்கிடலாம். அதுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்க போகுதுங்க. குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி அதாவது 3/2/2021 மங்களகரமான காரியங்கள், வீட்டில் ஏதாச்சும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் பிளான் பண்ணியிருந்தீங்க, இவ்வளோ நாள் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு, இப்போ வந்து எனக்கு நல்லபடியாக அது நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு, எந்த தேதியில் பண்ணலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதத்தில் 3ஆம் தேதிங்கிறது வந்து அதற்கான மிகச்சரியான ஒரு தேதியாக அமையும். அன்றைக்கு இந்த வீட்டில் உள்ள சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டு செய்துக்கோங்க. அதே போல் 5ஆம் தேதி 5/2/2021 இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்க, அதற்கான இனாகரல் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது நீங்கள் 5ஆம் தேதியில் ஆரம்பிங்க. உங்களுக்கு அது நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய வகையில் பெரிய அளவுக்கு அது வளர்ச்சி பெறும். படிக்கின்ற மாணவர்களுக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. உங்களுடைய கவனம் ரொம்ப அதிகமாகும். படிப்பில் வந்து நீங்கள் வந்து இப்போ எல்லாமே உலக அளவில் எல்லாமே நார்மலாகிட்டு இருக்கு, காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, உங்கள் பழைய ஃபார்முக்கு நீங்கள் வருவீங்க, நிச்சயம் வந்து உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலன்கள் கிடைக்கும். அந்த பழைய ஒரு விடுபட்ட ஒரு மனநிலைகள் வந்து இனிமேல் வந்து சரியாகி இயல்பான ஒரு மாணவராக ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். மகளிரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சேமிப்புக்கான ஒரு நல்ல ஒரு மாதமாக இது இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு சேமிப்பு கணக்கு துவங்கணும். ஏதாவது இப்போ நிறைய பேர் இந்த நகைசீட்டெல்லாம் சேருவாங்க, சில பேர் வந்து அந்த நகைசீட்டு சேர்ந்துட்டு பாதியிலே வந்து கைவிட்டுருவாங்க, அதை அவங்களால கன்டினியூ பண்ண முடியாது. அது மாதிரியெல்லாம் ஆகாமல் இந்த மாதம் நீங்கள் துவங்கக்கூடிய விஷயம் வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சி பெற்று அது உங்களுக்கு வந்து ரிசல்ட்டும் கொடுக்கும். அதுக்கு தான் நான் ஏற்கனவே ஒரு தேதியும் நான் சொல்லியிருக்கேன், அந்த தேதியில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது அது வந்து நல்ல நற்பலன்களை கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது 3ஆம் தேதிக்கும் பொருந்தும், 5ஆம் தேதியும் பொருந்தும், 5ஆம் தேதியும் பொருந்தும் மகளிர்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அனுகூலமான மாதமாகவே இருக்க போகுது. இப்போ நீங்கள் துவங்கக்கூடிய விஷயங்கள் மார்ச் மாதம் இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலோட நிறைவு செய்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய பிறந்த தேதிக்கு மட்டும்தான் இங்கே நான் பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம். இதில் வந்து உங்களுடைய பெயர் எண் சம்மந்தப்படுது, உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் இருக்கும், அதே போல் உங்களுடைய பிறப்பு நேர கிரகநிலைகளும் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தது தான் பிப்ரவரி மாதத்தின் தாக்கம்ங்கிறது. ஸோ அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர், உங்களுடைய பிறந்த நேரம் இது எல்லாத்தையும் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு வைக்கணும். கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக அனுப்பும்போது தான் என்னால் உங்களுக்கான பதிலை வந்து துரிதமாக கொடுக்க முடியும். நீங்கள் கமெண்ட்டில் நிறைய வியூவர்ஸ் வந்து அனுப்பிச்சிடுறீங்க, கமெண்ட்டில் அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னால் எல்லா கமெண்ட்ஸையும் படித்து இம்மிடியட்டாக அதுக்கு ஆன்சர் பண்ண முடியல, ரெண்டாவது உங்களுக்கான பதிலையும் உடனே என்னால் கொடுக்க முடியல. அதில் நான் மறுபடியும் உங்களுடைய வாட்ஸ்அப் எண் கேட்டு அதை நீங்கள் எனக்கு அனுப்பும்போது நிறைய கால விரயமும் ஆயிடுது. அதனால் உங்களுக்கான பதில்கள் உடனே கிடைப்பதற்கு இங்கே டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் இப்போ நான் கேட்ட டீட்டெயில்ஸான உங்களுடைய நேம் இனிஷியலோடு அனுப்புங்க, அதே மாதிரி உங்களுடைய பிறந்த தேதி நேரம் இது மூன்றத்தையும் அனுப்பிச்சி விடுங்க. ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப்பும் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் அனுப்பும்போது உடனே உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து அனுப்பிச்சி வைக்க முடியும். இப்போது ராகுக்குரிய 4/13/22/31 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பழையன கழிந்து புதியன வரக்கூடிய காலமாக இந்த மாதம் இருக்க போகுது. உண்மையான போகி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த மாதத்தினுடைய தன்மை ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை, புதிய ஒரு அத்தியாயத்தை துவங்கக்கூடிய மாதமாக இது இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ஏற்கனவே எடுத்திருந்த முடிவுகள், அதற்கான முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னாலே போதும். அதை ஆக்டிவாகவும் செய்யணும். இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து இன்னும் உங்களுடைய முழு திறமையையும் காண்பித்து முழு உழைப்பையும் போட்டு நீங்கள் அதை செய்யும் பொழுது அதற்குரிய
அங்கீகாரமும் அதற்குரிய ரிசல்ட்டுங்கிறதும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். குறிப்பாக கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய முயற்சிகளுக்கான ஒரு ஆன்சருங்கிறது இந்த மாதம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே ஒரு ஒரு அட்டம் நீங்கள் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, எனக்கு இந்த இந்த இதில் வந்து வாய்ப்பு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதம் அதற்கான சூழல் உருவாகும். பாசிட்டிவான நியூஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே போல் மாணவர்களுக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப ஒரு அனுகூலமான மாதமாகவே இருக்க போகுது. எல்லாமே வேர்ல்டு லெவலில் எல்லாமே நார்மல் ஆகிட்டு வருது. ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் இனிமேல் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸும் அதிகமாகும். அது இந்த மாதத்தில் இருந்தே அவங்களுக்கு தோங்க ஆரம்பிச்சிடும். அந்த ஃபோக்கஸுங்கிறது அதிகமாகவே அவங்க பாடத்தில் வந்து கொடுக்கறதுக்கு நல்ல மாதமாக இது இருக்க போகுது. மகளிரை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ரொம்ப அனுகூலமான மாதம் இதுங்க. இவங்க வந்து இவ்வளோ நாள் வந்து குடும்பத்திற்காக ஏதாச்சும் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களால ஃபேமிலியோடு சேர்ந்து வெளியில் போக முடியலையே அப்படிங்கிறக்கூடிய ஒரு ஏக்கம் இருந்திருக்கலாம். அல்லது அவர்கள் செய்த ஒரு உழைப்பிற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். இந்த மாதம் அதெல்லாம் நீங்கி அந்த மனக்குறைகள்லாம் நீங்கி அவங்களுக்கு புத்துணர்ச்சி பெறக்கூடிய மாதமாக இருக்க போகுது. இப்போ நான் சொல்லக்கூடிய தேதிகளை கவனமாக குறித்து வச்சுக்கோங்க. இந்த தேதிகளில் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் நடக்கும். அந்த ஒரு நல்ல டயத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்தந்த தேதியில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போது ஒன்றாம் தேதியை பொறுத்த வரைக்கும் முக்கிய முடிவுகள், அதே மாதிரி புதுசாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை துவங்குறீங்கன்னா அந்த தேதியில் நீங்கள் வந்து துவங்கிக்கலாம். அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதே போல் 10ஆம் தேதி தெய்வ வழிபாடு, ஏதாச்சும் விடுபட்ட தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம். குடும்பத்தோடு போய் கும்பிடணும், கோயிலுக்கு போகலாம், குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. அது மிஸ் ஆகிருந்திருக்கும் இவ்வளோ நாள். இப்போ அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் இந்த தேதியில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணும்போது ஒட்டுமொத்த குடும்பத்திற்கே அது மிகப்பெரிய நல்ல விஷயங்களை, ஆசீர்வாதங்களை அது உருவாக்கி தரும். 24ஆம் தேதியை பொறுத்த அளவுக்கு நியூ இனிஷியேட்டிவ்ஸ், புதுசாக ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் துவங்கணும், அல்லது ஏற்கனவே நாங்கள் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம், என்னைக்கு இன்னாகரல் பண்ணணும் அப்படிங்கிறது நாங்கள் இன்னும் முடிவு பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த 24ஆம் தேதி அதை செய்யுங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க, பொது சேவை அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன், அங்கீகாரம்னு சொல்ல முடியும். அந்த ரெக்கக்னிஷனையும் நற்பெயர்களையும் பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. ஒரே ஒரு விஷயம், ஒரு முக்கிய ஒரு முடிவு, அதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போடுங்க. அதாவது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன், இதை அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு முடிவு நான் எடுத்து நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நான் நகரலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. அடுத்த மாதத்தில் அதற்கான சூழல் அதுவாகவே உருவாகும், அது உங்களுக்கு நல்லதாகவே முடியும். மேற்கொண்டு பிரயாணம் ஏதாச்சும் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸுங்கிறது கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு காரணத்தினால அந்த பிரயாணங்களை மேற்கொள்ளாமல் போனீங்கன்னா அது லாஸில் தான் முடியும். அதனால் நீங்கள் வந்து பிரயாணத்தை வந்து தவிர்க்க வேண்டாம். அது உங்களுக்கு வந்து பெரிய லாபங்களை பெற்று தருவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயமாக இருக்க போகுது. இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்த பொது பலன்கள் எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதிக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு விஷயம் வந்து மறுபடியும் உணர்த்துறேன். இது பொது பலன்களே, பிறந்த தேதியின் கூட்டியன், உங்களுடைய பிறப்பு நேர கிரக நிலைகள், உங்களுடைய பெயரியல், இது மூன்றுமே இந்த மாதத்தில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மூன்றுத்துக்குமான பிரத்யேக குறிப்புகள் உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய பெயர், முழு பெயர் இனிஷியலோட, அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், இது மூன்றுத்தையும் கீழே டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜாக அனுப்பிச்சு விடுங்க. நிறைய வியூவர்ஸ் வந்து நீங்கள் கமெண்ட்ல போட்டுறீங்க, தயவுசெய்து கமெண்ட்ல போட வேண்டாம். ஏன்னா கமெண்ட்ல போடும்போது அதற்கான ஆன்சரை வந்து என்னால் உடனே கொடுக்க முடியல. மறுபடியும் நான் உங்களுக்கு மெசேஜ் கமெண்ட்ல அனுப்பிச்சு வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது கால நேரம் விரயமாயிடுது. அந்த காரணத்தினால அதை தவிர்த்துருங்க. டைரக்டாகவே வாட்ஸ்அப்பில் எனக்கு நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கான பதிலுங்கிறது என்னால் உடனே அனுப்ப முடியும். கூடுதலாக ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட்டையும் அனுப்ப சொல்லியிருக்கேன். அது வந்து இன்னும் துரிதமாக உங்களுக்கு ஆன்சர் அனுப்புறதுக்கு எனக்கு உத்வேகமாக இருக்கும். தொடர்ந்து என்ன இந்த சேனலை பார்த்துட்டு வாங்க, என்னுடைய பதிவுகள் அடுத்தடுத்து வரும். புதனுக்குரிய 5,
14 23 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அனுகூலமான மாதமே, நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான எல்லா ஒரு சாத்தியக்கூறுகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கு. இந்த மாதத்தில் ஏதாச்சும் ஒரு புதுசான ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஏற்கனவே செய்துக்கிட்டு இருந்த விஷயங்களுக்கான ஒரு நற்பலன்கள் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும். பொருளாதார உயர்வுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே உண்டு. வேற ஏதாச்சும் ஒரு புதுசான ஒரு விஷயத்தை நான் தோங்கலாமா சார் இந்த மாதத்தில் அப்படின்னா தாராளமாக தோங்குங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா ஏற்கனவே ரொம்ப நாள் நம்ம உட்காந்துட்டு இருந்துட்டோம் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்னாலையும் உலகமே வந்து ஒரு ஸ்தம்பிச்சு நின்று இருந்த சூழ்நிலைகள்லாம் தாண்டி இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் நம்ம வந்து ஒரு நிமிஷம் கூட ஒரு நாள் கூட விரயம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்லாவே வேற இருக்க போகுதுங்கும் போது உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் கைவிடாமல் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. இந்த மாதத்தின் கிரக தாக்கம் அப்படிங்கிறது எந்த கிரகத்தின் தன்மையில அமையுது அப்படிங்கிறத பார்க்கணும்னா, இப்போ உங்களுடைய பிறந்த தேதி வந்து 5 இருக்கலாம், 14 இருக்கலாம், 23 இருக்கலாம், இது எல்லாமே 5 எண்ணிற்குரியது தான். 1+4 5, 2+3 5. ஸோ இந்த மாதத்தின் கிரக தாக்கம்ங்கிறது என்ன கிரகத்தின் அடிப்படையில் வருதுன்னு பார்க்கும் பொழுது 5/2/2021 ஆட் பண்ணி பார்க்கணும். சிங்கிள் டிஜிட்டாக நீங்கள் வந்து அதை நீங்கள் டோட்டல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 எண் வருவதை பார்ப்பீங்க. சுபமான குருவுக்குரிய 3 எண். அதனால தான் இந்த மாதம் வந்து அனுகூலமான மாதமாக இருக்கும் போது மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். குறிப்பாக இந்த மாதத்திலையும் ஒரு சில தேதிகள் உங்களுக்கு ரொம்பவே நன்மை தரக்கூடிய வகையில் இருக்க போதுங்க. அது என்னென்ன தேதிகள் அப்படின்னு சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. அந்த தேதிகளில் இப்போ நான் சொன்ன விஷயங்களுக்கான ஃபுல் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். 5 தேதியை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரயாணங்களால் அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். பிரயாணங்களுக்கான வாய்ப்பு வந்துச்சுன்னா அதை வந்து தட்டாமல் அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாகவே அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் 7 தேதியும் 23 தேதியும் விடுபட்ட கடவுள் பிரார்த்தனைகள். ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம வந்து ஏற்கனவே மனதார ஒரு சில வேண்டுதல்கள் வச்சிருந்திருப்பீங்க. குடும்பத்தோட ஒரு சில இடங்களுக்கு சென்று வரலாம், நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்லாம் நினச்சி அது மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அதுவுமே வந்து கெடுபலன்களை உருவாக்குவதற்கு காரணமாக அமைஞ்சிடக்கூடாது. அதனால் இந்த தேதிகளில் நீங்கள் அதை முன்னெடுக்கும் பொழுது போயிட்டு வரும் பொழுது 100% வந்து அது உங்கள் ஃபேமிலிக்கே வந்து நல்ல பலன்களை கொண்டு வந்து தரும். பொருளாதார ரீதியாக இது வந்து மகளிருக்கும் நல்ல ஒரு மாதமாகவே இருக்க போகுது. இவ்வளோ நாள் அவங்க சேர்த்து வச்சுருந்த சிறு சேமிப்பு, இப்போ அது பேங்க்கில் போட்டு வச்சுருந்தாலும் சரி, ஒரு தங்க நகை கடனாக கட்டி வச்சுருந்தாலும் சரி, அது வந்து அவங்களுக்கு வந்து பன்மடங்காக பெருகக்கூடிய அமைப்பு. இப்போ வந்து இப்போ ஒரு தங்கத்தோடைய விலை வந்து மிக குறைந்த விலையில் இருக்கும்போது அவங்க போய் அந்த நகை சீட்டை எடுக்கும்போது மிக அதிகமான அவங்களுக்கு வந்து லாபங்கள் வந்து கிடைக்கும். இப்போ அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்புகள்ங்கிறது வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் இவர்களுக்கு அதாவது மகளிர் தவிர கலைத்துறையினர் சேர்ந்தவங்களுக்கு, சினிமா லைனில் இருக்கிறவங்களுக்கும் நிச்சயம் வந்து இது வந்து பெரிய ஒரு லிஃப்டை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்க. மாணவர்களுக்கும் இது வந்து நல்ல ஒரு இவ்வளோ நாள் வந்து பார்க்காத ஒரு மறுபடியும் வந்து ஒரு ஸ்கூல் காலேஜஸ்க்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் அந்த ஃபோக்கஸ் வந்து அவங்களுக்கு ரீகெயின் ஆகும், அவங்க பழைய ஃப்ளோக்கே வர ஆரம்பிப்பாங்க. அடுத்தடுத்து நன்மைகள் அப்படிங்கிறது தான் நிகழப்போகுது வரக்கூடிய மாதங்கள்லையும். அதற்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல துவக்கமாகவே இருக்க போகுதுங்க. இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுக்கான தேதிக்கான பலன்கள். நான் மறுபடியும் உணர்த்த விரும்புகிறது என்னென்னா, ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டி என்னென்னு ஒன்று இருக்கும், உங்களுடைய பெயர் என்னென்னு ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கும், உங்களுடைய பிறப்பு நேர கிரக நிலைகள்னு வேற ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமான பலன்கள்ங்கிறது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கான பிரத்யேக பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய பெயர் இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த நேரம் உங்களுடைய பிறந்த தேதி இந்த 3 தகவலையும் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். கீழே டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த தகவலை அனுப்பும் போது அது கூடவே நீங்கள் வந்து ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பதிலை நான் உடனே தரத்துக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஒரு சில வியூவர்ஸ் நீங்கள் வந்து டைரெக்டாகவே கமெண்ட்ஸில் போட்டுறீங்க. கமெண்ட்ஸில் போடும்போது என்ன ஆகுதுன்னா
என்னால் உங்களுக்கு உடனே ஆன்சர் பண்ண முடியாது. நான் மறுபடியும் கமெண்ட்ஸில் போயிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் உங்களுடைய என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை அனுப்புறதுக்காட்டியும் கால விரயம்ங்கிறது ஆகும். அதை தவிர்க்கணும்னா டைரெக்டாகவே நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சி விடுங்க, உங்களுக்கான பதில் வந்து உடனே என்னால் அனுப்ப முடியும். சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். நல்ல ஒரு அனுகூலமான மாதமாகவே இது உங்களுக்கு அமைய போகுதுங்க. நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இது வரைக்கும் நீங்கள் செய்துக்கிட்டு இருந்த முயற்சிகளுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இது இருப்பதற்கு எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்கு. இப்போ நான் சொல்லிட்டு இருந்த உங்களுடைய தேதி 6, 15, 24 இது எல்லாமே சுக்கிரன், அதாவது 15 நாளும் 1+5 = 6, 24 நாளும் 2+4 = 6. இது இல்லாமல் இந்த மாதத்திற்குனே ஒரு எண் உங்களுக்கு வந்து அதனுடைய ஆதிக்கம்ங்கிறது இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு 6, 2, 2021 இதெல்லாத்தையும் கூட்டி வரக்கூடிய இரட்டைப்படை எண்ணையும் ஒன்றோடு ஒன்று நீங்கள் கூட்டிங்கன்னா 4ஆம் எண் வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த 4 அப்படிங்கிற எண் வந்து ராகுவை சேர்ந்தது. அது வந்து நல்லதே, உங்களுக்கு உங்களை பொறுத்த அளவுக்கு அது வந்து ஒன்றும் தவறு பண்ணிடாது, உங்களுக்கான ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறதையும் உருவாக்கி தரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய உங்களுடைய முயற்சிகளை வந்து இடைவிடாமல் ஏற்கனவே நீங்கள் செய்துக்கிட்டு இருந்த உழைப்பை காட்டிலும் இந்த வருஷம் இன்னும் கூடுதலாக உழைப்பை கொடுங்க, உங்களுக்கு அதற்கான ரிசல்ட்டு உங்களுக்கான பலன் வந்து அபரிதமாக இருக்கும், டபுள் பங்காகும் உங்களுடைய பலன்கள். அதனால் தாராளமாக வந்து இந்த மாதம் வந்து புதிதாக ஏதாச்சும் தோங்கணுன்னாலும் நீங்கள் தோங்கலாம், ஏதாச்சும் ஒரு முக்கிய நபர்களை போய் சந்திக்கணும்னாலும் சந்தித்து உங்களுடைய வேலைகளை முடித்து கொள்ளலாம், எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போது. குறிப்பாக வந்து கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு மாதமாக இருக்க போகுது. இவ்வளோ நாள் வந்து ஒரு சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அழைப்பு வரும், அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு விசிட்டிங் கார்டு ஒரு டோக்கன் உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்து தாராளமாக முன்னேறி போவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே பிரகாசமாக உங்களுக்கு கிடச்சிரும். மகளிரை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய சேமிப்புகளுக்குரிய ஒரு நல்ல ஒரு காலமாக இது இருக்குங்க. அவங்க வந்து இதுவரைக்கும் அவங்க ஏதாச்சும் ஒரு பணம் வந்து அவங்க வந்து சேவிங்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த காலங்களில் அவங்களுக்கு வந்து அது வந்து ரெட்டிப்பாக திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. மாணவர்களுக்கும் இது உகந்த ஒரு மாதமாகவே இருக்குது. ஏதாச்சும் புதுசாக ஒரு கோர்ஸ் சேரணும், இன்னொரு ஏதாச்சும் ஒரு புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தாராளமாக அவங்க வந்து இந்த மாதம் வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். அது அவங்க படித்து முடிக்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் இந்த மாதம் அவங்கள வந்து வழி நடத்தணும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல மாதமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவுகளை மட்டும், முக்கியமான முடிவுகளை மட்டும் நீங்கள் இந்த ஒரு மாதம் மட்டும் தள்ளி வைங்க, அடுத்த மாதத்தில் அதற்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த முடிவை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது அது உங்களுக்கு அனுகூல பலன்களையே உண்டு பண்ணுங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுடைய பிறந்த தேதியை வைத்து மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன். இதில் வந்து கூடுதலாக நிறைய எண்கள் சம்மந்தப்படும், பிறந்த தேதியின் கூட்டிய எண், உங்களுடைய பிறப்பு நேர கிரக நிலைகள், உங்களுடைய பெயர் எண், இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த பிப்ரவரி மாதம். இது எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கான ஒரு ஒரு பாதிப்பையோ அல்லது தாக்கத்தையோ ஏற்படுத்தும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய பிறந்த தேதி, பெயர், உங்களுடைய பிறப்பு நேரம் இது மூன்று தகவல்களையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு சில பொது குறிப்புகளை நான் வந்து பிரத்யேகமாக நான் கொடுப்பேன். அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஒரு சில வியூவர்ஸ் டைரெக்டாகவே அதை நீங்கள் கமெண்ட்டில் போட்டுறீங்க, அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு நேரடியாகவே வாட்ஸ்அப்புக்கு அனுப்பும்போது உடனடியாக அதற்கான பதில் உங்களுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தேதிகள் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும், அதை பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த மாதத்தில் 6ஆம் தேதி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரொம்ப பெஸ்டான ஒரு நாளாக இருக்கும். அந்த நாளில் ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு விஷயம் துவங்கிறது அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, தங்கம் வாங்குறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சுக்கோங்க. பண வரவுக்குமான ஒரு நல்ல சூழ்நிலைகளை அது உருவாக்கும். அதே போல் 24ஆம் தேதி ஏதாச்சும் வந்து ஒரு கோயிலுக்கு போகணும்,
குடும்பத்தோட வெளியில போகணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து நல்லபடியாக நடந்தேறக்கூடிய நாள். அதனால் குடும்பத்திற்கு மன மகிழ்ச்சியும் இறைவனுடைய அருளாசிகளும் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். அதையும் பயன்படுத்திக்கோங்க. கேதுக்குரிய 7, 16, 25 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாகவே இருக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்லலாம். இதில் 16, 25 தேதிகளும் 7 எண்ணிற்குட்பட்டது அப்படிங்கிறது நம்ம எளிதாக புரிந்துக்க முடியும். 1+6 = 7, 2+5 = 7 அப்படிங்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த மாதத்திற்கே ஒரு கிரகத்தின் ஆதிக்கம்ங்கிறது அதிகமாக இருக்கும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா 7, 2, 2021 இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து டோட்டல் பண்ணுங்கள். வரக்கூடிய இரட்டைப்படை எண்ணையும் 1+1 நீங்கள் கூட்டி சிங்கிள் டிஜிட் ஆக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த 5 அப்படிங்கிறது புதனுக்குரியது. அது உங்களுக்கு நன்மையே செய்ய போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு புதிய முயற்சிகள் முன்னெடுக்கிறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் அதை செய்யலாம். உங்களுக்கு அனுகூலமான பலன்களே ஏற்படும். குறிப்பாக கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதம்ங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு மட்டும் குறை வைக்காமல் நீங்கள் சோர்வு மனச்சோர்வு மட்டும் அடையாமல் உங்களுடைய அட்டம்ப்ஸை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை இந்த மாதம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கான சூழ்நிலை தாராளமாக உருவாகும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து வெவ்வேறு ஒரு ஏமாற்றமான ஒரு பலன்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். அதற்காக நீங்கள் வந்து மனசோர்வோடு நீங்கள் முயற்சி செய்யும்போது அது பலன் கொடுக்காமல் போயிடலாம். அதனால் இப்போ ஒரு நல்ல டைம் வந்திருக்கு, அதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான நல்ல ரிசல்ட்ஸுங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே போல் மாணவர்களுக்கு பொறுத்த அளவுக்கு ஃபோக்கஸ் வந்து நல்ல மிகுதியாகக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. இந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் திறந்து மறுபடியும் அவங்க வந்து பழைய ஃப்ளோவுக்கு வர ஆரம்பிப்பாங்க. அவர்களுக்குமே இது வந்து அடுத்தடுத்த காலகட்டத்திற்கு அவங்களுடைய அந்த படிப்பால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர்வுகள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். மகளிரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மன அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஏதுவான சூழ்நிலை உருவாகும். ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அரசியல் வாழ்க்கை பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல மாதமாகவே இருக்க போகுது. உங்களுடைய முடிவுகளை மட்டும் நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் எடுக்காதீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கான ஒரு மதிப்புங்கிறது வந்து இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்களுக்கான அங்கீகாரம்ங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும். ஆனால் வேறு ஏதாச்சும் ஒரு முக்கிய முடிவு அரசியல் சார்ந்த நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தீங்கன்னா அதை அடுத்த மாதம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதத்தை தவிர்த்துருங்க. பிரயாணங்களை பொறுத்த வரைக்கும் பிரயாணங்களால் நிறைய அனுகூலங்கள் இந்த மாதம் கிடைக்கும். பிரயாணத்திற்கான வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தவிர்க்காமல் ஏற்றுக்கோங்க. உங்களுக்கு பிரயாணங்களால் நல்ல ஒரு பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இது இருக்க போகுது. குறிப்பிட்டு ஒரு சில தேதிகள் இப்போ நான் சொல்கிறேன். அந்த தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது அது முழுமையான வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுடைய பொருளாதார உயர்வுகளுக்கும் அது காரணமாக இருக்க போகுது. குறிப்பாக 2ஆம் தேதி, 3ஆம் தேதி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2/2/2021, 3/2/2021 ஒரு புதிய ஒரு துவக்கம். அதாவது இப்போ இனாகரில் சொல்கிறோம் இல்லையா, ஒரு பிஸ்னஸ் அல்லது ஒரு ஜாபில் போய் ஜாயின் பண்ணுறீங்க. பிஸ்னஸாக இருந்தால் இனாகரில் சொல்கிறோம், ஜாபாக இருந்தால் ஜாயினிங் டேட்டுன்னு சொல்லுவோம். அது இந்த தேதிகளில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு அடுத்த உயர்வுகளுக்கான ஒரு அஸ்திவாரம் போட்டது மாதிரி அது இருக்கும். அதே போல் 19ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் விடுபட்ட ஒரு ப்ரேயர்ஸ், கடவுளை சார்ந்த ஏதாச்சும் ஒரு சில வேண்டுதல்கள் வச்சுருந்தீங்க, அதை நிறைவேற்ற முடியலன்னா அந்த தேதியில் நீங்கள் செய்யுங்க. 20ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு புதிய மனிதர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு, அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு நிகழுங்க. இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கு மட்டும் பிரத்யேகமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு மனிதர்களுக்குமே உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டியன், பெயர் எண், பிறப்பு நேர கிரகநிலைகள் இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை உருவாக்கிட்டு இருக்கும். அதனால் பிரத்யேகமாக உங்களுக்கு எதுவும் தகவல்கள் தெரியணும்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த நேரம் இந்த 3 தகவல்களையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான ஒரு சில குறிப்புகளை நான் வந்து பொது பலன்களாக நான் பதிவு பண்ணி அனுப்புவேன்.
இதில் நிறைய வியூவர்ஸ் வந்து கமெண்ட்டில் நீங்கள் அதை போட்டுறீங்க, என்னால் உடனடியாக பதில் கொடுக்க முடியாமல் போயிடுது. நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பார்த்து ரிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போது அது வந்து பெரிய கால விரயத்துக்கு காரணமாக ஆகிடுது. அதனால் டைரெக்டாகவே எனக்கு நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான பொது குறிப்புகளை உடனே பதிவு பண்ணி அனுப்புறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க. மேற்கொண்டு நம்மளுடைய பதிவுகள் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பும்போது உங்களுக்கான பலன்களையும் என்னால் விரைவாக தர முடியும். என்னுடைய அடுத்த பதிவுகளுக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனடியாக வரும். சனியின் ஆதிக்கம் கொண்ட 8, 17, 26 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுவும் ஒரு அனுகூலமான மாதமே. ஆனால் இதை விட வரக்கூடிய மாதமான மார்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான தயாரிப்புகளை நீங்கள் வந்து முன்னெடுத்துக்கணும், ப்ரிப்பேர்ட் ஆகிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு முயற்சிகள் செய்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து இந்த மாத கடைசியில் அல்லது வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதம் வந்து உங்களுடைய ஃபுல் எஃபர்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டு உடனடியாக வரக்கூடிய மாதங்களில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதம் வந்து அந்த அடிப்படையில் ஒரு நல்ல மாதமாகவே இருக்க போகுது. உங்களுக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் அந்த ஆக்டிவிட்டீஸு உங்களுடைய முயற்சிகளை செய்வதற்கான இன்ட்ரெஸ்ட்டு உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறதும் ஏற்படுத்தும். உங்களுடைய பிறந்த தேதி 8 நான் சொன்னேன், இது வந்து 17 பொருந்தும், 26 பொருந்தும். 17 1+7 8 புரிஞ்சுக்கிட்டோம், 2+6 2+6 8 அப்படிங்கிறது. இது எல்லாமே சனி கிரகத்திற்குரியது தான். இந்த மாதத்தின் கிரகத்திற்கு மொத்தமாகவே இந்த மாதத்தில் உள்ள எல்லா நாட்களுக்கும் ஒரு கிரகத்தின் தாக்கம்ங்கிறது அதிகமாக இருக்கும் உங்களை பொறுத்த அளவுக்கு. அது என்ன கிரகம் அப்படிங்கிறத பார்க்கணும்னா 8/2/2021 அப்படிங்கிறதுல ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டுக்கோங்க. வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒன்று நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 6 வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த 6 அப்படிங்கிறது சுக்கரனுக்குரியது. இந்த சுக்கரன்கிற கிரகமே வந்து ஒரு ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ரிசல்ட்ஸுங்கிறது வந்து அஷூர்டாக கிடைக்க போகுது அப்படிங்கும்போது நம்ம ஏன் வந்து உழைக்கக்கூடாது? நல்ல வந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கிங்கை போடுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். குறிப்பாக கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிரும்னே சொல்லலாம். மகளிரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம். இவ்வளோ நாள் வந்து ஒரு ஒரு சேவிங்ஸ் பிளான் ஒன்று தோங்கலாம் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, தோங்க முடியாமல் மிஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். இந்த மாதம் வந்து நீங்கள் தோங்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அதை தாராளமாக நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு வரக்கூடிய மாதங்களில் அந்த காசு வந்து பல்கி பெருகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டடீஸில் இவ்வளோ நாள் வந்து லாக்டவுன் பீரியடுங்கிறதுனால வீட்டிலே உட்காந்து சுணக்கம் காமிச்சிருப்பீங்க. இப்போ வந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் வந்து மறுபடியும் அந்த ஒரு பழைய ஃபேஸை வந்து ரீகெயின் பண்ணுவீங்க. ஸோ நல்லபடியாகவே அது அடுத்தடுத்த நிலைக்கு போக போகுதுன்னு சொல்லலாம். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கும் இது வந்து ஒரு சிறந்த ஒரு அங்கீகாரங்களை பெற்றுத்தரக்கூடிய மாதமாகவே இருக்க போகுது. ஆனால் முக்கிய முடிவுகளை மட்டும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு, அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் இதை சொல்கிறேன், அடுத்த மாதம் எடுத்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தள்ளி வைங்க. அடுத்த மாதம் நீங்கள் இன்னும் ஒரு அதிகப்படியான நற்பலன்களை கிடைக்கக்கூடிய, உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால அடுத்த மாதத்தில் முக்கியமான முடிவுகளை எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற பலன்கள் அதுலேயும் குறிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய தேதிகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாகவே இந்த மாதத்துக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதில் ஒரு சில குறிப்பிட்ட தேதிகள் வந்து உங்களுக்கு ஒரு படி மேலே இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகுது. அதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா உங்களை பொறுத்த அளவுக்கு 1, 5 அதுக்கப்புறம் 23 இந்த 1, 5 புதிய முயற்சிகளுக்கும் ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கும் அல்லது பொருளாதார வரவுகள் ஏற்படுவதற்கும் ஒரு நல்ல நாட்களாக இருக்கும். 23 பொறுத்த வரைக்கும் விடுபட்ட வழிபாடை நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது, அதுவும் குடும்பத்தோடு சென்று ஒரு குலதெய்வ வழிபாடோ ஒரு தெய்வ வழிபாடோ நீங்கள் செய்யும் பொழுது 100% உங்களுக்கான நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அது பெற்றுத்தரும். ஏன்னா அந்தந்த நாளுக்குரிய அந்த ஒரு வைப்ரேஷன்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு முழுமையாக பொருந்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இப்போ நான் சொன்ன விஷயங்களை அந்தந்த தேதிகளில் செய்துக்கோங்க.
இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிரத்யேகமான தேதிக்கு மட்டும்தான். ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுக்கு தேதியின் கூட்டி என்னன்னு உங்களுக்கு ஒரு நம்பர் சம்மந்தப்படும், உங்களுடைய பெயர்ல ஒரு நம்பர் ஒன்று சம்மந்தப்படும், உங்களுடைய பிறப்பு நேர கிரக நிலைகளும் இந்த மாதத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இது எல்லாத்தையும் கலந்து நம்ம வந்து உங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு சில குறிப்புகள் வேணும்னா நீங்கள் வந்து கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் இந்த மூன்று தகவலையும் அனுப்பிச்சி விடுங்க, உங்களுக்கான குறிப்புகள் அனுப்பி வைக்கப்படும். இது வந்து நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பும்போது என்னால் உடனே எனக்கு அனுப்ப முடியும், உங்களுக்கு அனுப்பித்தர முடியும். ஒரு சில வியூவர்ஸ் வந்து டைரெக்டாகவே நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போட்டுருவீங்க அது உங்களுடைய இப்போ நான் கேட்ட டீட்டெயிலாம். அப்படி போடும்போது நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்கன்னு நான் அதை பார்த்து நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்க்கு அனுப்பி அதுக்கப்புறம் நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு பயங்கர டிலேஸ் ஆகிடுது. அதனால் அந்த கால விரயத்தை தவிர்க்கணும்னா நேரடியாகவே என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது, உங்களுடைய பிறந்த தேதி நேரம் உங்களுடைய முழு பெயர் இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, உங்களுக்கான குறிப்புகள் நீங்கள் முக்கியமாக ஸ்க்ரீன்ஷாட்டே அனுப்பிச்சிருங்க, ஹெட்லைன்ஸ் டிவியோட ஸ்க்ரீன்ஷாட்டே அனுப்பிச்சிருங்க, உங்களுக்கான ரிசல்ட் ஆன்சர் வந்து நான் குயிக்காக நான் ரிப்ளை பண்ணிடுவேன். செவ்வாய் கிரகத்திற்குரிய 9, 18, 27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருந்தாலும் வரக்கூடிய மாதமான மார்ச் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க போகிறதுனால இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காதீங்க, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க, அதுக்கான ரிசல்ட்டு கம்மிங் மந்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதனால் சோர்வு எவ்வளவு இருந்தாலும், ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம ஒரு லாக்டவுனில் இருந்தோம், அடுத்தடுத்து வந்து நம்மளை வந்து மேற்கொண்டு காயப்படுத்தக்கூடிய விஷயங்களும் மனதால் வலி வேதனைகளை உணரக்கூடிய விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி உங்களுடைய சோர்வை நீக்கி நீங்கள் உங்களுடைய உழைப்பை கொடுக்கும் பொழுது உங்களுக்கான நல்ல காலங்கள்ங்கிறத பக்கத்தில் இருக்குங்கும் போது அது வந்து உங்களுக்கு உயர்வுகளை தரப்போகுதுன்னு உறுதியாக சொல்லலாம். இப்போ உங்களுடைய பிறந்த தேதிங்கிறது வந்து 18, 27, 9 1+8=9, 27+7=9 இது எல்லாமே செவ்வாய் கிரகத்திற்குரிய ஒரு எண் தான், அதனுடைய தாக்கம் இருக்கும். ஆனால் இந்த ஒட்டுமொத்த மாதத்தின் நாட்களுக்குமே ஒரு கிரகத்தின் தன்மைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா உங்களை பொறுத்த அளவுக்கு 9/2/2021 இதை அப்படியே கூட்டிக்கோங்க, ஒவ்வொரு நம்பரையும் இன்னொரு நம்பரோட கூட்டி வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒன்று நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 7 வருவதை பார்ப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சுமாரான ஒரு முன்னெடுப்புகளை உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கும். ஆனால் அதற்கான பலன்கள்ங்கிறது வந்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால தான் இந்த மாதம் வந்து உங்களுடைய உழைப்பை நீங்கள் கொடுங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கான நல்ல நேரம் வரப்போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இது வந்து ஒரு ஒரு ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் டிலேஸ் இருக்கலாம், பட் ஆனால் அந்த வாய்ப்பு மிஸ் ஆகாது, கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக நீங்கள் வந்து சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது, அது அவங்க சொல்லும்போது சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி ஓரமாக போய் உட்காந்துடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய ஃபாலோஅப்ஸ் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செய்துக்கிட்டே வாங்க, அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். மகளிரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனக்குறைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நினச்சிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வேலைகளை செய்யாமல் இருந்துடாதீங்க, ஆக்டிவாக இருங்க. வரக்கூடிய மார்ச் மாதம் வந்து இன்னும் நல்ல அனுகூலமான தன்மைகளில் உங்களுக்கு வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் கொஞ்சம் மிஸ் ஆகலாம், பட் ஆனால் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து நமக்கு நிறையாவே காலம் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருச்சு, இப்போ தான் மறுபடியும் காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் திறக்கிறாங்க, பழைய அந்த ஒரு உற்சாகமான ஒரு மனநிலைக்கு வரத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு உருவாயிடுச்சு. கவனத்தோடு இருங்க, வரக்கூடிய மாதங்களில் உங்களுடைய கல்வியில் உங்களை நீங்கள் உயர்நிலை அடைவதற்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக்கும். பொது வாழ்க்கை குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து எந்த முக்கிய முடிவுகளும் கண்டிப்பாக எடுத்துடவே கூடாது, தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவாக மட்டும் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருங்க, ஆனால் எந்த ஒரு முக்கிய டிசிஷனும் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா வரக்கூடிய மாதங்களில் எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு உங்களுக்கான அங்கீகாரத்தை வந்து தரும்.
இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து தேதியின் அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கேன். அதுலேயும் குறிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இந்த மாசத்துல ஒரு சில தேதிகள் வந்து நற்பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மையில அது அமையும். என்னதான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருந்தாலும், அதுலேயும் பெஸ்டான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சில தேதிகள் அப்படிங்கிறது இருக்கு. அது என்னென்ன தேதிகள்னா, உங்களுக்கு 15ஆம் தேதி அப்புறம் 27ஆம் தேதி. இந்த தேதிகளில் உங்களுக்கான ஒரு சில இப்போ தெய்வ வழிபாடாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய விருப்பங்கள் சார்ந்த ஒரு சில முயற்சிகள் நீங்கள் செய்வதற்கு இருக்கலாம், அதெல்லாம் இந்த தேதிகளில் செய்யுங்க. அது வந்து நல்ல ஒரு நிலைக்கே உங்களை அழைச்சிட்டு போகும். அதனால் இப்போ நான் சொன்ன இந்த தேதிகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, அந்த வாய்ப்பை மிஸ் பண்ண வேணாம். இப்போ நான் சொல்லிட்டு இருந்த இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய தேதிக்கு பிரத்யேகமாக பொருந்திருக்கு. இதில் உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டி என்னன்னு ஒரு நம்பர் வரலாம், உங்களுடைய பெயர் என்ன ஒரு நம்பர் வரும், உங்களுடைய பிறப்பு நேர கிரக நிலைகளுமே இந்த மாதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதற்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் கவனித்து உங்களுக்கான ஒரு குறிப்பு வேணும்னா, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த நேரம், இந்த மூன்று விஷயத்தையும் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிறைய வியூவர்ஸ் வந்து கமெண்டில் நீங்கள் அதை போட்டுருவீங்க, என்னால் உடனே ரிப்ளை பண்ண முடிய மாட்டேங்குது. நான் கமெண்ட்டை பார்த்து நான் அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்கன்னு சொல்லி நீங்கள் எனக்கு அனுப்பும்போது நான் ரிப்ளை கொடுக்கறதுக்கும் லேட் ஆகிடுது. அந்த கால விரயங்களை தவிர்ப்பதற்காக நேரடியாகவே என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய தகவல்களை அனுப்பிச்சு விடுங்க. கூடுதலாக ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையுமே எனக்கு அனுப்புங்க. அப்போ நான் உங்களுக்கான பதில்கள் உடனடியாக துரிதமாக நான் அனுப்பிச்சு வைப்பேன். இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஒவ்வொரு பிரத்யேக தேதிகளுக்குன்னு சொல்லி நான் சொல்லி தான் நான் அதை கொடுக்குறேன். எந்தெந்த கிரக ஆதிக்கத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்போவே ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலையும் இரண்டு எண்கள் சம்மந்தப்பட்டிருக்கும். ஒன்று வந்து பிறந்த தேதியாகவும், மற்றொரு எண் வந்து பிறந்த தேதியின் கூட்டு எண்ணாகவும் சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த பிறந்த தேதியின் கூட்டு எண்ணையுமே நீங்கள் மனசில் வச்சு அதற்கான பலன்களையும் போய் பார்த்துருங்க. இப்போ உதாரணத்திற்கு இப்போ 3/1/2021 வச்சுக்கோம். இதில் மூன்றுங்கிறது குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது, மூன்றாம் எண். அதனுடைய கூட்டுத்தொகை அந்த எண்ணுமே வேலை செய்யும். இப்போ உங்களுடைய பிறந்த தேதியில் எப்படி இதை நம்ம செக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருஷம் எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 3/1/2021 அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் ப்ளஸ் போடுங்க. வரக்கூடிய டோட்டலையும் ஒன்னோட ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சிங்கிள் டிஜிட் வருது இல்லையா, அதோடைய இன்ஃப்ளூயன்ஸும் உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ இந்த 3/1/2021 சொன்னதோடைய கூட்டுத்தொகை வந்து சூரியனுடைய ஆதிக்கத்தில் வருதுன்னு வச்சுக்குவோம். அந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்குட்பட்ட அந்த எண்ணிற்குமான பலன்களையும் நீங்கள் போய் பார்க்கணும். 3+1+2+0+2+1 இப்படி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 3+1 4, அதே மாதிரி 2+0+2+1 வந்து 5 வரும். ஸோ 4+5 9, செவ்வாயின் ஆதிக்கம். 9 இந்த நம்பருக்கும் நீங்கள் போய் பார்க்கணும். இதுதான் கான்செப்ட். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில் இந்த இரண்டு எண்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த இரண்டு எண்களுக்குமான பலன்களும் கலவையாக சேர்ந்து நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இரண்டு எண்களுக்குமான தன்மைகளும் பார்த்துக்க சொல்கிறேன்.